ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் சூப்பர் கோதுமை வச்சு ஹெல்த்தியான எக்லெஸ் டம்ளர் கேக் எப்படி செய்யறதுதாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த கேக் செய்யறது இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் எண்டு முடிச்ச உடனே கூட நீங்கள் இந்த கேக் செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஃபர்ஸ்ட் கிளாஸா பர்ஃபெக்டாக வருங்க எந்த மிஸ்டேக்கும் பண்ணாமல் வீடியோவில் சொல்லியிருக்கிற மெஷர்மெண்ட்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா பாருங்கள் ஸ்பாஞ்சியான

இந்த தான் மத்த இன்கிரீடியன் எல்லாமே அளக்க போறோம் இப்போ முதல்ல சர்க்க சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜார் எடுத்து வச்சிருக்கேன் இதில் முக்கா கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கிறேங்க சுகர் பதிலா வேணும்னா நாட்டு சர்க்கரை பனங்கற்கண்டு வெள்ளம் அந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு இது கூடவே ரெண்டே ரெண்டு ஏலக்காய் ஃப்ளேவருக்காக சேர்க்குறேன் ஏலக்காய் எல்லார் வீட்லேயும் இருக்கும் எசன்ஸ் இருந்ததுன்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய்க்கு பதிலாக சேர்த்துக்கோங்க எசன்ஸ் இல்லாதவங்க ஏலக்காய் சேர்த்துக்கோங்க இப்போ நைஸாக இந்த மாதிரி ஃபைன் பவுடரை அடைச்சிருங்க கொஞ்சம் கூட திப்பி இல்லாத நைஸா பவுடர் பண்ணதுக்கு அப்புறம் இதுக்குள்ள மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைன்ட் ஆயில் அல்லது சன்ஃபவர் ஆயில் வெஜிடபிள் ஆயில் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் கடலை எண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் வாசனை இருக்கிற எண்ணெய் எதுவும் யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா கேக்ல வந்து அந்த ஸ்மெல் வரும் அதனால வாசனை இல்லாத எந்த ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க அடுத்தது ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா அதாவது நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம் அந்த அந்த தான் சேர்த்திருக்க கூடவே ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துட்டு இந்த கப்ல நம்ம சக்கரை அழந்தோம் இல்லைங்களா முக்கா அளவுக்கு சக்கரை எடுத்தோம் இதுலயே ஒரு கப் அளவுக்கு கோது மாவு சேர்த்துக்கலாம் கோது மாவுக்கு பதிலாக நீங்க மைதா கூட சேர்த்துக்கலாங்க கோதுமை கோதுமை சேர்த்துருக்க ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அழுத்தி எழுத்திலாம் சேர்த்த வேண்டாம் அப்படியே நார்மலா நம்ம அளப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி அளந்து சேர்த்துக்கோங்க லூஸாவே இப்ப இது கூடவே கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்க்கிறேங்க லைட்டா விதவது இருந்தா கூட பரவாயில்ல இல்ல ஆறி இருந்தா கூட பரவாயில்ல பால் வந்து நல்லா திக்கா இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க

டம்ளர் இந்த மாதிரி இல்லைன்னா வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு கப்பு இல்லை ஏதாவது ஒரு பவுலு நீங்கள் எடுத்துக்கலாம் சில்வர் அலுமினியம் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி எல்லா டம்ளர்லேயும் ஃப்ளேவர் இல்லாத ஆயிலை அந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் எல்லா டம்ளர்லையும் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இதுக்குள்ளே லைட்டாக கோதுமாவை டஸ்ட் பண்ணி விட்டுக்கலாங்க இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம கேக் டிமோல்ட் பண்ணி கடைசி எடுப்போம் இல்லையா அப்போ வந்து கேக் வந்து டம்ளர்ல ஒட்டாமல் ஈஸியாக தனியாக வந்துடும் அதுக்காக தான் இந்த செய்யறோம் எல்லா டம்ளர்லயும் இந்த மாதிரி கோதுமாவும் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கேக் பெட்டர் இந்த மாதிரி சேர்த்துக்கலாங்க டம்ளர்ல முக்கால் வாசி வர வரைக்கும் கேக் பேட்டர் சேர்த்துக்கோங்க ஏன்னா அதுக்கு மேலே சேர்த்துனீங்கன்னா கேக் வந்து பேக் ஆகி வரும் போது வெந்து வரும் போது வழிஞ்சிடும் கீழே அதனால முக்கால் அளவுக்கு சேர்த்துனீங்கன்னாவே கரெக்டா அந்த டம்ளர் ரொம்ப

அப்படி இல்ல நீங்க இந்த மாதிரி பாத்திரம் இல்லைன்னா கடாயிலையும் செய்யலாம் கடாயிலையும் அடிக்கனமான கடாயந்தா அப்படியே யூஸ் பண்ணுங்க அப்படி லேசான கடாயம் தான் உப்பு கொட்டி யூஸ் பண்ணுங்க அப்படி இல்ல குக்கர்ல செய்யற மாதிரி இருந்தா குக்கர்ல நீங்க டைரக்டா வச்சுக்கலாங்க இது நம்ம இந்த பாத்திரத்துல செய்யறோம் இல்லையா அதே மாதிரி குக்கர்ல வச்சுக்கலாம் மூடில மட்டும் கேஸ் கட்டும் விசிலும் போடாம வச்சுட்டீங்கன்னா சரியா இருக்கும் சேம் இதே மெத்தட் தான் பாருங்க டம்ளர்ல ரவுண்டா அடிக்கியாச்சு இதுக்கு மேல மூடி போட்டுடலாம் மூடி வழியா காத்து போகாம இருக்கணும் இல்லைங்களா அதுக்காக ஒரு வெயிட்டான இடிக்கல் வைக்கிறேன் தோசைக்கு அந்த மாதிரி கூட வெயிட்டான பொருள் வச்சோம்னா அந்த மூடி வழியா காத்து போகாம இருக்கும் இது வந்து முப்பத்தஞ்சு நிமிஷம் கேக் பேக் ஆகிற டைமுங்க மீடியம் ஃபிளேம்ல வச்சுக்கோங்க இந்த மாதிரி மீடியம் ஃபிளேம்ல வச்சாதான் சரியா கேக் நல்லா வெந்து வரும் ஃபர்ஸ்ட் பத்து நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணணும் பாத்திரத்தை அது கவனம் வச்சுக்கோங்க இப்போ பாருங்க முப்பத்தஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஓபன் பண்ணி கேக் வெந்திருக்கா இல்லையான்னு பாக்கலாம் வா சூப்பரா வந்திருக்கு பாருங்க டம்ளர் ரொப்பா சான்ஸே இல்லைங்க ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கு பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் கேக் எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு இப்ப கேக் வெந்திருக்க இல்லையான்னு செக் பண்ணி பாக்கலாம் இந்த மாதிரி நைஃபில் டூத்பிக்க விட்டு பாத்தீங்கன்னா ஒட்டாம வரணும் நானும் கத்தி விட்டு பாக்குறேன் பாருங்க ஒட்டாம வந்திருக்கு சப்போஸ் ஒட்டுச்சுன்னா இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் சேர்த்து நீங்க வேக வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க கேக் நல்லா ஆற விட்டுருங்க அப்புறம் தான் நம்ம தனியாக கேக் எடுக்கணுங்க சூட்டில் எடுத்திங்கன்னா டம்ளரில் ஒட்டின்னு வராது அதனால் நல்லா ஆறணும் ஒன் ஹவர் நல்லா ஆற விட்டுருங்க ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி கத்தியில் சுற்றிலும் எடுத்து விட்டுட்டு அப்படியே லைட்டாக கவுத்திங்கனாவே போதும் தனியாக கேக் வந்துடும் பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு டம்ளரில் கூட ஓட்டல பாருங்கள் சூப்பரான டெக்ஸ்டரில் கரெக்டான பக்குவத்தில் ஒண்டர்ஃபுல்லாக வந்திருக்கு சான்ஸ் இல்லைங்க ஸ்பாஞ்சியா இவ்ளோ சூப்பரா இருக்கு பாருங்க நான் சொன்ன மெஷர்மென்ட்லாம் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கனா சூப்ரான ஸ்பாஞ்சியான ஹெல்த்தியான எக்லெஸ் வீட் கேக் செஞ்சிடலாம் இது நீங்க ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி கொடுக்கலாம் இல்ல அப்படியே ஒரு ஒரு கேக் முழுசா கொடுத்தீங்கனா கிட்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இவ்ளோ ஸ்பாஞ்சியா பஞ்சு போல இருக்கு பாருங்க ஒரே மிக்ஸி ஜார்ல தான் நம்ம கேக் பேட்டர் ரெடி பண்ணோம் பீட்டர் இல்லாம ஓவன் இல்லாம வீட்டில் இருக்கிற பொருள் வச்சே எங்க இருந்தாலும் இந்த கேக் ரெடி பண்ணிடலாங்க அந்த அளவுக்கு சூப்பரான ஸ்பாஞ்சியான டேஸ்டான ஹெல்தியான கேக் இது கண்டிப்பா நீங்க இந்த கேக் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க நம்ம சமல் சூப்பர் சேனலுக்கு இப்பதான் புதுசா இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல ஏற்கனவே அங்கன்வாடி சத்து மாவு கேக் செஞ்சிருக்கோம் அந்த கேக்கு நல்ல வரவேற்பு இருக்கு அந்த கேக்கு பாக்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் தரங்க கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க பால்வாடி சத்து மாவுல முட்டை சேர்த்து கேக் செஞ்சிருக்கோம் பாருங்க கேக் வந்து புட்டு காமிக்கிறேன் எவ்வளவு சூப்பரா இருக்குல்ல நீங்களும் ட்ரை பண்ணிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்